தமிழகத்தில் கோயில்களின் புனித தன்மை பாதுகாக்கப்பட வேண்டுமென மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருக்குடை சேவா சமிதி மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் சென்னை பூங்கா நகரில் உள்ள சென்னகேசவ பெருமாள் திருக்கோயிலில் இருந்து திருக்குடை யாத்திரையை எல் முருகன் இன்று தொடங்கி வைத்தார். அப்போது அவர் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக பெருமாளின் திருப்பாதத்தை சுமந்து சென்றார். பின்னர் பேசிய அவர், திருக்கோயில்களின் புனித தன்மையை காப்பது நம் அனைவரின் கடமை எனவும், தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் பல்வேறு ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார். கோயில்களிலிருந்து அரசாங்கம் வெல்ல வர வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் அப்படிதான் இருந்து பல இடங்களில் கோயில்களை விட்டு அரசாங்கம் வெல்ல வர வேண்டும் என்பது. தமிழகத்தில் குறிப்பாக இன்றைக்கு பல கோயில்களினுடைய சூழ்நிலை, இந்த அந்த கோயில்களினுடைய புனிதத்தன்மை எல்லாம் அதை பயன்படுத்தாமல் தான், அதை முறையாக செயல்படுத்த முடியாமல் இந்த கோயிலினுடைய வாசலையே முன் வாசலில் தடுத்து அந்த வாசலில் ஒரு ரூம் கட்டி அதை வாடகை போடுவதற்கான ஒரு அதோ அல்லது ஒரு ஆக்கிரமிப்பு இப்படி இதெல்லாம் அது பொறுத்து நம்ம சீனிவாசன் முதல்ல என்னுடைய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதனிடையே சென்னை டிடி தமிழ் தொலைக்காட்சி நிலையத்தில் நடைபெற்ற அன்னையின் பெயரில் ஒரு மரக்கன்று நிகழ்வில் பங்கேற்ற அமைச்சர் எல் முருகன் மரக்கன்று ஒன்றை நட்டார். பின்னர் தூய்மையே சேவை உறுதிமொழியை ஏற்ற அவர் நிலையத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை கௌரவித்தார். அப்போது பேசிய அவர், 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாம் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் டிடி தமிழ் தொலைக்காட்சி, சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம், அகில இந்திய வானொலி ஆகியவற்றின் அதிகாரிகள் பங்கேற்றனர். நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சுகாதாரத்தை வலியுறுத்தி ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்தி 5 ஆண்டுகளில் சுகாதாரத்திற்கான ஒரு மிக முக்கியமான படிக்கல்லாக அந்த ஆட்சி அமைந்திருந்தது. அந்த ஆண்டுகள் அமைந்திருந்தது. அனைத்து பகுதிகளுக்கும் இன்றைக்கு 100% வீடுகளில் இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பள்ளிகளிலுமே கூட இன்றைக்கு பெண் குழந்தைகள் இருக்கிற பள்ளிகளுக்கு 100% பள்ளிகளில் டாய்லெட் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது.